ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இதோட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கல்லூரி பல்கலைக்கழகங்களுக்கு தமிழக அரசு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ காலேஜ் செமஸ்டர் எக்ஸாமினேஷன், அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து ஆன்லைன் மோடில் தான் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துடைய தலைமைச் செயலர் ராஜீவ் ரஞ்சன் சாரும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசாணையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில யூனிவர்சிட்டி, அது மட்டும் இல்லாமல் காலேஜஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கள் நாங்கள் வந்து எக்ஸாமினேஷன் வந்து ஆஃப்லைன் மோடில் நேரடியாக வந்து எழுத சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாம் ஸ்டாஃப் வீட்டிலேருந்து இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஒரு சில காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து காலேஜுக்கு வர சொல்லி இந்த மாதிரி கிளாஸ் வந்து எடுக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இது குறித்து தமிழக அரசு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரிகளுக்கு அதிரடி உத்தரவு, ஆன்லைன் வகுப்புகள் எடுக்க கல்லூரிகளுக்கு பேராசிரியர்கள் வரவைப்பதாக புகார் எழுந்துள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரிகளில் ஆன்லைன் பாடம் எடுக்க பேராசிரியர்கள் கல்லூரிக்கு நேரில் வரவைக்கக்கூடாது, கொரோனா சூழலை உணர்ந்து பேராசிரியர்களுக்கு அழுத்தம் தருவதை தவிர்க்க வேண்டும் என்று அனைத்து கலை அறிவியல் கல்லூரிகளுக்கும் கல்லூரி கல்வி இயக்கம் எச்சரிக்கை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் வந்து கிளாஸஸ் வந்து நடந்துகிட்ருக்கு, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அரசாணையுமே வந்து வெளியிட்டிருந்தாங்க. 18ஆம் தேதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல்கலைக்கழக கல்லூரி ஆன்லைன் தேர்வு அரசாணை வெளியீடு. தமிழகத்தில் பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருந்தாலும் சரி, செமஸ்டர் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மோடில் தான் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசே வந்து அரசாணை வந்து 18ஆம் தேதி வெளியிட்டிருந்தாங்க. அதன் பிரகாரம் அந்த அரசாணையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதை அடுத்து அரசு 18ஆம் தேதி முதல் மீண்டும் பல கட்டுப்பாடுகளை வந்து கொடுத்துருந்தாங்க. இரவு நேர ஊரடங்கை அறிவித்தாங்க. அதேமாதிரி இதையடுத்து பள்ளி கல்லூரிகள் இயங்க முடியாத நிலை ஏற்பட்டது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளில் ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உயர்கல்வித்துறை மேற்கொண்ட அந்த அரசு அறிவிப்பை பற்றி அரசாணையும் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. உயர்கல்வித்துறை செயலாளர் அபூர்வா ஐஎஸ் வெளியிட்டுள்ள அந்த அரசாணையில், உயர்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அனைத்து கல்வி நிறுவனங்களும் கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். இது பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே எந்தெந்த காலேஜ் இருக்கோ அவங்க எல்லாமே இது வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். அதன்படி பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களும் தங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்த அனுமதிக்க வேண்டும். தேர்வுகளை பொறுத்தவரையில் அரசு பல்கலைக்கழகங்கள், கல்லூரி மற்றும் தனியார் உயர்கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் தேர்வுகளை நடத்த வேண்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிக்கும் தான். சரிங்களா? உயர்கல்வித்துறை கீழே வரக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டி காலேஜஸ் வந்து செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன் மூலம் தான் வந்து கண்டிப்பாக நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனைத்து கல்வி தொடர்பான பயிற்சி நிறுவனம் அரசு மற்றும் தனியாராக இருந்தாலும் பயிற்சி வகுப்புகளை ஆன்லைன் மூலம் நடத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செமஸ்டர் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மோடில் தான் வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த லெட்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருந்தாங்க, ரெஜிஸ்டாருக்குமே. ஸோ இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கோவிட் லாக்டவுன் எக்ஸ்டென்ஸ் இந்த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஃபர்தர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர்டர் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஜியோ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 346. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, ப்ரொஃபஸர்ஸ் ஆஃப் காலேஜ் யூனிவர்சிட்டி ஷால் பி பர்மிட்டட் டு கண்டக்ட் ஆன்லைன் கிளாஸஸ் ஃப்ரம் ஹோம், எக்ஸாம்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டி ஷால் பி கண்டக்டட் த்ரூ த ஆன்லைன் ஒன்லி, ஆல் எஜுகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் கோச்சிங் ட்ரைனிங் சென்டர் ஷால் பி கண்டக்டட் ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸஸ் ஒன்லி. ஸோ இதில் ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டாங்க, ஆன்லைன் மோடில் தான் வந்து பார்த்திங்கன்னா செமஸ்டருக்கான அந்த கிளாஸ் வந்து எடுக்கணும், எக்ஸாமினேஷன் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மோடில் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணணும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் யாரும் ஒரியாக தேவையில்ல. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒன்ஸ் ஒரு ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதை எல்லா யூனிவர்சிட்டி காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி காலேஜுங்கிறது அரசுக்கு உட்பட்டது தான். அந்த தமிழக அரசு வந்து என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். தன்னிச்சையாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கல்லூரி ஆகட்டும், பல்கலைக்கழகம் ஆகட்டும், ஆஃப்லைன் மோடில் எக்ஸாமினேஷன் வைக்க மாட்டாங்க. அதேமாதிரி ஆஃப்லைனில் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்துமே அந்த அப்டேட் கொடுத்துருந்தாங்க, கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன் காரணமாக ஆன்லைன் செமஸ்டர் தான், ஆன்லைன் கிளாஸ் தான். சரிங்களா? ஸோ இருந்தாலும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான அறிவிப்பு வந்து தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.